எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்முடைய உடலிலிருந்து அன்றாடம் பலவிதமான கழிவுகள் வெளியேறுகின்றன. மலம், சிறுநீர், வியர்வை, வெளிமூச்சு, பெண்களுக்கு மாதவிடாய் போன்றவைகள் ஒரு மனித உடலில் நிகழும் இயல்பான கழிவு நீக்கங்கள். வாந்தி, பேதி, கட்டிகள், சளி, இருமல், காய்ச்சல் ஏற்படுதல், உடல் வலிகள், தோல் அரிப்புகள், ஒவ்வாமைகள் போன்றவைகளும் நம்முடைய உடலில் நிகழக்கூடிய கழிவு நீக்கத்தின் வெளிப்பாடுகளே. ஆனால் அவைகள் நம்முடைய உடலில் தேங்கிய கழிவுகள் வெளியேறக்கூடிய வழிமுறைகளாகும். அதாவது நம்முடைய தவறான உணவு முறைகளாலும் வாழ்வியல் முறைகளாலும் நம்முடைய மனதின் கெட்ட உணர்ச்சிகளாலும் நம்முடைய ஜீரணமும் உடலின் இதர இயல்பான பணிகளும் பாதிக்கப்பட்டு நம்முடைய உடலுக்குள் இயல்பான அளவை விட அதிகமான கழிவு கூறுகள் உண்டாகின்றன. அந்த கழிவு கூறுகளை நீக்க நம்முடைய உடலின் கழிவு நீக்க உறுப்புகள் போதிய சக்தியற்று இருக்கும்போது அக்கழிவுகள் உடலில் தேங்குகின்றன. பின்னர் உடலின் கழிவு நீக்க உறுப்புகளுக்கு போதுமான சக்தி கிடைக்கும் போது அவைகள் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அப்போது அதன் சக்திக்குட்பட்டு வெளியேற்ற ஆரம்பிக்கின்றன. கழிவுகளின் அளவை பொறுத்தும், அவைகள் உள்ளே தேங்கியிருந்த கால அளவை பொறுத்தும், அவைகள் தேங்கியிருந்த இடத்தை பொறுத்தும், மேலும் அது உள்நிலையில் அடைந்திருந்த வீரியத்தை பொறுத்தும் அவைகள் வெளியேறும்போது நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அமையும். அதுபோன்ற தொந்தரவுகளைத்தான் நாம் வாந்தி, சளி, காய்ச்சல், உடல் வலிகள் என்றெல்லாம் பார்த்தோம். இயல்பான கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் போது நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, மாறாக அவைகள் சுகமான உணர்வையே தரும். ஆனால் தேங்கிய கழிவுகள் வெளியேறும் போது நிச்சயமாக தொந்தரவுகளுடன் தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்ற தொந்தரவுகளின் போது பொறுமையாக இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் முறையான இயற்கை மருத்துவ வழிகாட்டல்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கிய அக்குபங்சர் மருத்துவ புரிதலை இங்கே நாம் விளங்கிக் கொள்வோம். நம்முடைய உடலின் அனைத்து கழிவு நீக்க உறுப்புகளும் சுருங்கி விரியும் தன்மையை அடிப்படையாக கொண்டே அதனுடைய கழிவு நீக்க பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு சிறுநீர் பையை எடுத்துக்கொள்வோம். சிறுநீர் பை அதனுள் நிறைந்திருக்கக்கூடிய சிறுநீரை வெளியேற்ற வேண்டுமானால் அது சுருங்க வேண்டும். சுருங்கினால்தானே சிறுநீர் வெளியே தள்ளப்படும். வெளியே தள்ளிவிட்டு அது மீண்டும் விரிய வேண்டும். அப்போதுதானே அதனுள் சிறுநீரானது மீண்டும் வந்து நிரம்பும். அதே போல நம்முடைய நுரையீரல் சுருங்கி விரிவதன் மூலமே நம்முடைய கழிவு காற்று வெளியே தள்ளப்பட்டு நல்ல காற்று உள்ளே வருகிறது. ஆக சுருங்கி விரியும் தன்மை என்பது நம்முடைய கழிவு நீக்க உறுப்புகளின் அடிப்படை தகுதியாக இருப்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். சுருங்கி விரியும் தன்மை என்பது நம்முடைய தசைகள் மற்றும் தசை நார்களை கொண்டே நிறைவேற்றப்படுகின்றது. நம்முடைய உடலின் தசைகளும் தசை நார்களும் நம்முடைய கல்லீரல் என்ற உறுப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உடல் அம்சங்கள் என்பதை அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய உடலின் அனைத்து கழிவு நீக்க உறுப்புகளுக்குமான சக்தியும் வழிகாட்டலும் நம்முடைய கல்லீரல் என்ற உறுப்பிடமிருந்து தான் வழங்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய கல்லீரலின் இயக்க சக்தி எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவருடைய உடலின் கழிவு நீக்க செயல்முறைகளானது சிறப்பாக இருக்கும். அது இயல்பான கழிவு நீக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது தேங்கிய கழிவுகள் வெளியேறக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க நம்முடைய கல்லீரலின் இயக்க சக்தியை சார்ந்தே அமையும். முக்கியமாக ஒருவருடைய உடலில் நிகழும் தேங்கிய கழிவு வெளியேற்ற செயல்முறைகளில் அவருடைய கல்லீரலின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். உதாரணத்திற்கு காய்ச்சலை எடுத்துக்கொள்வோம். காய்ச்சல் என்பது தேங்கிய கழிவுகள் வெளியேற்றப்படுவதன் ஒரு முக்கிய அறிகுறி என்பதை அடிப்படையில் நாம் அறிந்திருக்கின்றோம். காய்ச்சலின் போது நம்முடைய தசைகளிலும் தசை நார்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கழிவுகள் எரிக்கப்பட்டு முறிக்கப்பட்டு பின்னர் வெளியேற்றப்படுகின்றன. சிலருக்கு காய்ச்சல் வந்தால் அவர்கள் மொத்தமாக தூண்டு போய்விடுவார்கள். சளியும் இருமலும் உடல் வலிகளும் அவர்களை பாடாய்படுத்தி எடுக்கும். பொதுவாக ஓரிரண்டு நாட்களில் முடிந்துவிட வேண்டிய காய்ச்சல் என்பது ஒரு வாரம் 10 நாட்கள் வரை விட்டு விட்டு வந்து நீடித்து கொண்டிருக்கும். சிலருக்கு வாந்தியும் தீவிரமாக இருக்கும், எடை குறைந்து விடுவார்கள், வாய்க்கசப்பு தீவிரமாக இருக்கும், பசி உணர்வு சுத்தமாக இருக்காது, எதனையும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டால் உடனே வாந்தி வரும், குமட்டலும் இருக்கும், நம்முடைய மனமும் எரிச்சலும் கோபமும் கொண்டதாக அப்போது இருக்கும். வேறு வழியே இல்லாமல் மருந்து மாத்திரைகள் ஊசி என்று செல்வார்கள். அதுவும் குழந்தைகள் இவைகளையெல்லாம் சுத்தமாக தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். இது போன்ற தொந்தரவுகளுடன் கூடிய காய்ச்சல் என்பது மிக தெளிவாக நமக்கு அறிவிப்பது என்னவென்றால், நம்முடைய கல்லீரலின் இயக்க சக்தியானது அதீதமாக குறைபாடு அடைந்துள்ளது என்பதை மட்டும்தான். படிப்படியாக இயல்பான கழிவு நீக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதிலிருந்து ஆரம்பித்து கழிவுகள் தேங்கி அவைகள் அதிக நாட்கள் வெளியேறி கொண்டிருப்பது வரை நிச்சயமாக கல்லீரலின் இயக்க சக்தி குறைபாடு இருந்திருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை காத்து கொள்வதற்கும் இன்னும் ரசாயன மருந்து மாத்திரைகளின் பெரும் தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நாம் நம்முடைய கல்லீரலின் சக்தியை சரியாக பேணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய கல்லீரலை நிறைவான சக்தியில் பேணிக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான மூன்று செயல்கள். ஒன்று, நம்முடைய இரவு தூக்கத்தை முறையாக பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இரவு 9-9:30 மணிக்கெல்லாம் உறங்க சென்று விட வேண்டும். இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் வேறு வழியே இல்லை என்பதையும் அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, புளிப்பு சுவை மற்றும் புளிப்பு தன்மையுள்ள உணவுகளை மிகவும் கவனத்தோடு மிதப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமானவை பால் கலந்த டீ காஃபி குடிப்பது, அதுவும் அதனை வெறும் வயிற்றில் காலையில் குடிப்பது, பிஸ்கட் கேக் உள்ளிட்ட பேக்கரி உணவுகளை, பரோட்டா போன்ற மைதா உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, இட்லி தோசைக்கு மொத்தமாக மாவரைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து அதை ஒரு வாரம் வரை பயன்படுத்துவது போன்றவைகளெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும், முறைப்படுத்தப்பட வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது, மது புகை உள்ளிட்ட போதை பழக்கங்களை விட்டொழிப்பது, அறவே முற்றிலுமாக அவைகளை விட்டுவிடுவது. இவைகளை செய்யாமல் நம்முடைய கல்லீரலின் சக்தியை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் முடியாது என்பதை மிக உறுதியாக நம்முடைய மனதில் வாங்கி கொண்டு அதன்படி நடந்து கொள்வோம்.